காதலர் தினமா இந்த காலத்து பசங்க எப்படி இருக்கானுங்க, என்ன கூத்து பண்ணுறானுங்க. சேச்சே சே சே சே, இதுக்கு நம்ம பையன் எவ்வளவோ பரவாயில்ல. ஏய் இங்கே வா, எங்கே போகிற? கடைக்கு. எதுக்கு? ஜாமான். சரி, அது என்ன நீல கலர் சட்டை? பா இப்பயும் போகிறதாப்பா. அர்த்தம் தெரிஞ்சு தானே போட்டு போகிறா கடைக்கு போகிறேன்னு. சட்டை போகிறதுல என்னப்பா அர்த்தம்? உனக்கு தெரியாது, நீல கலர் சட்டை போட்டால் நான் ஒன்றும் கமிட் ஆகலை, ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீ இதை போட்டு போகிற, அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நடிக்காத, போய் வேறு ட்ரெஸ் போட்டோம். போ போ போ, இப்போ தான் பெருமையாக சொல்கிறேன். அதுக்குள்ளே சே 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 சே, யாரை ஏமாற்ற பார்க்குற வாணி. Few moments later. இது ஓகேவா? என்னடா அது ஜிகி ஜிகின்னு ட்ரெஸ் போட்டிருக்க? என்னப்பா எடுத்து கொடுத்த கல்யாணத்துக்கு? கல்யாணத்துக்கு ஜிகி ஜிகின்னு இருக்கும், நீ தான் எடுத்து கொடுத்த. நான் எடுத்து கொடுக்கறது இருக்கட்டும், இது யார் நிராகரிச்சிட்டாங்கன்னு இந்த கலர் போட்டிருக்க? ஓஹோ, அப்போ உனக்கு இருந்திருக்கு. முன்னாடி கேட்டால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியலன்னு சொன்னேன், இப்போ இந்த மாதிரி வந்து நிற்கிற. டேய், கௌரவத்தை குறைச்சிரு, அதரா குடும்ப கௌரவத்தை, ஏன்டா இப்படி பண்ணுற? போடா போடா, வேறு ட்ரெஸ் போட்டுடா போடா. 12 seconds late. என்ன அவன் ஏமாத்த முடியாது, எப்படி இது பண்ணுறான் பா? இதுவாது ஓகேவா? ஏய் என்னது இது, ஆம்ஸ டைட் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு? சும்மா இருப்பா, இதெல்லாம் இப்போ ட்ரெண்டுப்பா. எது? சரி, அது ட்ரெண்டு இருக்கட்டும். வெள்ளை சட்டை, வெள்ளை சட்டை எதுக்கு அடையாளம்? காதல் சமாதானத்துக்கு அடையாளம். அப்போ நீ ஒரு முடிவில் தான் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. என்னப்பா சொன்னேன், வெளில போனால் கௌரவம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு, வெள்ளை வெள்ளை சட்டையாக போட்டு போகணும். இப்போ இதுக்கும் ஆப்பு வச்சா நான் என்னப்பா பண்ணுறது? போ போ போ, அதெல்லாம் பேசாத, போ போ போ, வேறு ட்ரெஸ்ஸு போட்டு போ போ போ. 20 minutes late. டேய் இங்கே வா, கருப்பு காதல். கருப்பு போட்டால் ஓகே, காதலுக்கு எதிர்ப்பு, அதனால இதயத்துக்கு பக்கத்தில் வெள்ளை. இதே எங்கே இருக்குப்பா? ஓ, அப்போ நீ தெரிஞ்சு தான் போட்டிருக்க வெள்ளை, அப்படி தானே? இப்போ தானே வெள்ளை ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனா? போ போ, வேறு ட்ரெஸ் எடுத்துருவோம். போ, சூட்டுக்கு எடுத்து வந்ததே 4 ட்ரெஸ்ஸு, திரும்ப திரும்ப மாற்ற மாற்ற தான் எங்கே போய்? சரி போ போ போ, இருக்கும், போ போ போய் பாரு போ. அதான்டா என் பிளானே, வாடா. 346 minutes later. சந்தோஷமா? ஆ, இப்போதான்டா அம்சமாக இருக்க. இருந்தாலும் கலர் பனியன் போட்டிருந்துருக்கலாம், வெள்ளை சரி விடு, நல்லா தான் இருக்கு, போய் வாங்கிட்டு வா போ. ஏ இல்லை இல்லை, இது என்னது மஞ்சள் கலர் பையே? இதுக்கு எதாவது காரணம் இருக்கும், தெரியும் மஞ்சள் கலர் எதுக்குன்னு. போ போ, அங்கே பையில தருவாங்க, வாங்கிட்டு வாங்க, அங்கேயே காரில் தருவாங்க, வாங்கிட்டு வா. போ போ போ, காஸ்டியூமோட போனாங்க, கறி வாங்க முடியாது, தேங்காய் தான் போடுக்கலாம். சரி சரி, பொறுக்கிட்டு வா, அதுவும் தேவைப்படும், சட்னி அரைச்சி இது பண்ணிக்கலாம். போ போ. தம்பி மூர்த்தி, என்ன போற கடைக்கு? தெரியாம போறேன். கடைக்கு போறியா இல்ல தேங்காய் போறக்கு போறியா? உங்க அப்பா என்ன கௌரவம் கௌரவம்னா கடைசி பார்த்து அம்மா விட அமாவாசமா இருக்கிறேன். வாங்க கோபி. என்ன உன் புள்ள பாவம் தேங்காய் போறக்கு மாதிரி போயிட்டு இருக்க? ஆமாம்ப்பா, இன்னைக்கு இருந்த காதல் தினமாமே. ஆமாம், அது ட்ரெஸ்ஸுக்கு ஏதோ கோடெல்லாம் இருக்காமே, இந்த ட்ரெஸ் போட்டால் அது, அந்த ட்ரெஸ் போட்டால் இதுன்னு. ஆமாம், அதான் கலர் கலராக போட்டு தெரிஞ்சான். நம்ம இருக்க இங்கே பக்கத்தில் இருக்க கடைக்கு இதுக்கு அப்படிலாம் போய்கிட்டே, அதான் அப்படியே போடான்னு. ஏன் உங்கள்கிட்ட தான் சொன்னானா? இல்லையா பாவம், என் சோகமாக போயிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் இருந்தோம். ஆமாம், வழியில் யாராவது பேசிட்டு அப்படி இப்படி ஃபோன் கிண்ணு போனா? சரி. ஆமாம், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் எங்கள் ஃபேமிலி குரூப் வாட்ஸ்அப்பில் இருக்கிறேன், அதில் இது மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, அதை விட இந்த ஒரு வாரமாக என்னென்ன நடந்ததுன்னு எல்லாம் தெரியும். அவன் என் கண்காணிப்பில் தான் வச்சுருக்கேன், ஏதாவது அவன் பண்ணானா அப்படி இப்படி பண்ணானா பார்த்து சொல்லி விடுங்க. கண்டிப்பாக, அது கௌரவம் முக்கியங்க, கௌரவம் ரொம்ப விஷயம், பார்த்து பார்த்து சொல்லி விடுங்க. கண்டிப்பாக. ஆ, வாங்க வாங்க. சும்மாவே ஸ்டேட்டஸ் போட்டு கொள்வானுங்க, இன்றைக்கி வேறு ஃபிப்ரவரி 14 வேறு, கேட்கவே வேணாம். 2K கிட்ஸ்னால கூட சுற்றிட்டு இருக்கான், 18 கிட்ஸ்னால் ஃபேமிலி சுற்றிட்டு இருக்கான், 10th 19 கிட்ஸில் பாதி பேர் கல்யாணம் வர ஆகிடுச்சு. நமக்கும் வருஷம் வருஷம் வருது போது, ஒன்றும் மட்டும் இல்லை. காலம் எல்லாம் காதல் வாழ்க. காதல் வாழ இருக்கட்டும், நீ எப்போ காதலோட வாழ போகிற? ஆனால் இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படியா இருக்க போகிற? உனக்கு எல்லாம் காதலும் செட் ஆக போகிறதில்ல, காதலையும் செட் ஆக போகிறல. பெருசாக வீட்டில் பார்க்குற பொண்ணாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவனெல்லாம் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்குன்ட்டு. நீ ஏன் இந்த கொரோனா புனியத்தில் கல்யாணம் ஆகுது? நீ எனக்கு அப்டேஸ் பண்ணுறியா? சரி விடு விடு, அண்ணனுக்கு ஒரு கொரோனா வைரஸ் வந்து கல்யாணம் ஆன மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு வைரஸ் வந்து கல்யாணம் ஆகாதானே? பார்த்து பார்த்து சந்தோஷமாக இரு. லவ் பண்ணி கல்யாணம் கூட சும்மா இருப்பான் நம்மளும், இந்த கொரோனா கல்யாணம் பண்ணிட்டு இவனுக்கு படுற பாடு இருக்கே. அப்புறம் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சண்டே. February 14. இதெல்லாம் தெரியாதால கூட வச்சுட்டு நான் எப்போ கமிட் ஆகி? அதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி, சாயங்காலம் இன்னைக்கு என்ன?
என்ன நீ சண்டே வளக்கும் போல நம்ம ஸ்பெஷல் தான் வார வாரம் என்ன பண்றோமோ அதே தான் இந்த வாரமும் நம்ம கூட ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே அவன் கூட இப்ப கல்யாணம் பண்ணானே ஆமா ஆமால நம்ம பையன் ஆமா அவன் என்ன ஸ்டேட்டஸா போட்டிருமா இல்ல பெரிய உருதான் உலகத்துல பெரிய லவ் பண்ற மாதிரி லவ் ஸ்டேட்டஸா போட்டிருக்காரு அவன் நம்பர் எல்லாம் வச்சிருக்கா இன்னும் இருக்கு மச்சான் எப்ப கல்யாணம் மச்சா அப்புறம் கட் பண்ணி விட்டுறது இவனு தொலை தாங்காது நம்ம இப்படி இருக்கிற பிரச்சனை கிடையாது ஆனா அவன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சு அவனு போன போடு மச்சா நீ அவன கரெக்ட் ஹலோ சொல்லு மச்சா என்னடா திடீர்னு கால் பண்ற என்னடா கல்யாணம் ஆனதுல இருந்து கண்டுக்கல அப்புறம் எப்படி இருக்க காதல தினம் எப்படி போய்கிட்டு இருக்கு எல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கு சந்தோஷமா இருக்க ஹாப்பி தல லவர்ஸ் ஜீரா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன விஷயம் சொல்றா டேய் எப்படி இருக்கேன்னு கேக்கதான் கால் பண்ண சரி நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் நான் அப்புறம் பண்ணிட்டேங்க தேவடா எனக்கு இது வச்சு தொலை இதுதான் நம்பர்லாம் டெலிட் பண்ணிடுறதுன்னு சொன்னேன் ஏன் மச்சான் என்னாச்சு என்னமோ அவன் தான் பெரிய இதா இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் சரி அவனால விடு மச்சான் நம்ம வீட்டுல கறி வேண்ட சொன்னாங்க போய் வாங்கிட்டு வந்துருவோம் வா எனக்கு தெரியா வா மச்சான் அப்ப போலாம் வா மச்சான் அங்க போறே அங்க நிக்கு நம்ம போய் மாதிரி இல்ல டேய் ஆ மச்சான் என்னடா பண்ற கறி வாங்க வந்த மச்சான் இதுக்கு தான் கால்ல அவ்ளோ ஃபீல் விட்டுட்டீங்க வேற வழி இல்ல கல்யாணம் பண்ணதுல இருந்து இதே போல போதாண்டா ஓடிட்டு இருக்கு டேய் இதெல்லாம் ஒரு பொலப்பு ஏன் வச்சி நம்மளே பரவால போல இருக்கு பசங்க மத்தியில எல்லாம் இப்படி தான்டா சொல்லி வச்சிருக்க சி வெக்கம் இல்ல உனக்கு இல்ல மச்சான் சரி வாங்க வந்தது கறி இது என்ன கவிஞ மாதிரி கண்ணாடி போ போ மச்சான் கல்யாணம் பண்ணாம நம்ம பசங்க கூட பழையபடியே இருந்துடலாம் மச்சான் கல்யாணம் பண்ண பண்றியோ நீ ஒண்ணு ஐடியா சொல்ல வேணா என்னது இது கறி வாங்க போ உனக்கு இங்க கறி இல்ல வேற எங்க போய் வாங்க போ போ போலாம் ஒரு ஆளு நம்ம எவ்வளவு தேவலாம் மச்சி ஆ நம்ம போலாம் அண்ணா ஒரு ரெண்டு கிலோ கறி கொடுங்க ஆ